வணக்கம். இந்த வீடியோவில் சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கேரட், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அவ்வளோதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் சேமியா வந்து இதில் ஒரு 500 கிராம் சேமியா பேக்கெட் எடுத்திருக்கோம். வச்சிருக்கிற காய்கறி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பல்லாரி மட்டும்தான் நீளமாக கட் பண்ணணும், மீதி எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு 1/4 முறி தேங்காவும் நீங்கள் நல்லா சின்ன துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் 2 இல்லைன்னா 3 ஸ்பூன், நிறைய காய்கறி நிறைய எடுத்து வச்சுருக்கோம் அதனால் 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டு அதில் கடுகு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கருவேப்பிலைக்கு அப்புறமா பெரிய வெங்காயம், இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி 1 பிஞ்ச் உப்பும் போட்டு வதக்குனீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற காய்கறி எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். காய்கறிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வரணும். இப்போ வதக்கிறதுலேயே காய்கறிகள் வதங்குறப்பவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் இதில் ஆட் பண்ணுறாங்க. காய்கறிகளுக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிடலாம். மொத்த கிச்சடிக்கும், சேமியா கிச்சடிக்கும் தேவையான உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. காய்கறி நல்லா வெந்து வரணும். காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரவா கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் வந்து 500 கிராம் சேமியாவுக்கு அப்ராக்சிமேட்டாக 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க. இதில் காய்கறியும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 டம்ளர், இதில் நிறையா காய்கறிகள் இருக்குது அதனால எக்ஸ்ட்ரா அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்கறிகளை நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் தண்ணி வத்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து சேமியாவை ஆட் பண்ணிடலாம். சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சேமியா வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டி சேராமல் நல்லா பிரித்து விட்டு நல்லா கிண்டி விடணும். சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு போய் தான் இருக்கும். சேமியாவும் சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. காய்கறி வேக வச்ச டைமை விட சேமியா வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். ஓரளவுக்கு சேமியா வெந்து இந்த மாதிரி தண்ணிலாம் ரொம்ப கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி எல்லாமே வத்துனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுலபமான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.